சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் தெய்வத்தை வழிபட்டு முடித்தவுடன் பூஜை நிறைவு பெறும் வேளையில் கண்டிப்பாக இதனை செய்து கொள்ள வேண்டும். முக்கியமான பூஜையின் போது நாம் இதனை செய்து கொள்ளலாம். அதாவது வாரம் ஒரு முறையோ இரு முறையோ கண்டிப்பாக இதனை செய்து கொள்ள வேண்டும். இப்படி செய்து கொண்டால் சுவாமிக்கு திருஷ்டிகள் எதுவும் இருக்காது. கடவுளுக்கும் திருஷ்டிகள் உண்டு. ஆகையினால்தான் ஒரு கெட்ட சக்தி அவர்கள் சற்று இளைப்பாறும் நேரத்தில் கெட்ட சக்திகள் வந்து அமர்வதற்கு ஏதுகையாக இருக்கும். ஆகையினால் நாம் இதனை செய்து கொள்ள வேண்டும் முக்கியமான பூஜையின் போது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, திருஷ்டி கழிப்பது. இப்போ மாதம் ஒரு முறை அமாவாசை அன்று கண்டிப்பாக அனைவரது இல்லத்திலும் பூசணிக்காய் சுற்றி போடும் வழக்கம் இருக்கும். தேங்காய், எலுமிச்சம்பழம் இது மூன்றுமே சுற்றி போடும் வழக்கம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இல்லம் என்று இருந்தால் கண்டிப்பாக அமாவாசை அன்று திருஷ்டி சுற்றி போட வேண்டும். அது பிறர் வந்து தான் செய்ய வேண்டும். நம் வீட்டில் உள்ளவர்களே அதை செய்து கொள்ளக்கூடாது. பிறர் வந்து செய்யும் பொழுது அவர்களுக்கு காணிக்கையாக ஏதாவது நாம் கொடுத்து விட வேண்டும். வெறுமன அவர்களை வைத்து நாம் சுற்றி போடக்கூடாது. வயதில் பெரியவர்களாக இருக்க வேண்டும். பெரியவர்களும் ஆணாய் இருக்க வேண்டும். பெண்கள் செய்யக்கூடாது. அப்போ இப்போ நம்ம தெய்வத்துக்கு செய்யும் பொழுது நாம் நம் வீட்டில் பெண்கள் குடும்ப தலைவிதான் அதை செய்ய வேண்டும். அவர்கள் செய்ய முடியாத பட்சத்தில் குழந்தைகளை வைத்து செய்து கொள்ளலாம். பெண் குழந்தைகளை வைத்து தவறேதும் கிடையாது. அப்போ அந்த எப்படி சுற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டால், தெய்வத்துக்கு சுற்றும் பொழுது குங்குமம் சேர்த்து கொள்ளலாம். மனிதர்களுக்கு சுற்றும் பொழுதுதான் சுண்ணாம்பு சேர்க்க வேண்டும். பன்னீர் கொஞ்சம் ஊற்றி அதில் குங்குமம் கரைச்சி மஞ்சள் போட்டிங்கன்னா அந்த நீர் நன்கு சிவந்துவிடும். அதன் மேல் ஒரு வெற்றிலை வைத்து அதில் ஒரு கற்பூரம் வைத்து ஏதோ ஒரு மலர் இரண்டு போட்டு உங்களுடைய பூஜை அறை முழுவதையும், அதாவது பூஜை அறை மட்டும் முழுவதும் ஏற்றம் இறக்கி தெய்வத்திற்கு முன்பாக காட்டி அதனை எடுத்து செல்ல வேண்டும். எடுத்து சென்று வெளியில் போய் நம் வீட்டு முத்தத்தில் மூன்று சொட்டு விட்டுவிட வேண்டும். அப்படியே நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் வெளியில் ஊற்றக்கூடாது. நம் முத்தத்தில் என்ன தெய்வத்துக்கு சுற்றிய அந்த நீர் நம் இல்லத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மூன்று சொட்டாவது நம் முத்தத்தில், அதாவது நம் விளக்கேற்றுமிடம் அந்த மாதிரி நம்ம நிலை வாசற்படி அதில் நம்ம மூணு சொட்டு விட்டுட்டு மீதி அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வெளியில் ஊற்றிட்டு வந்துடலாம். அந்த பிளேட்டை கழுவி வச்சிடலாம். இப்படி வாரம் வாரம் ஒரு முறையாவது தெய்வத்திற்கு திருஷ்டி சுற்றி போடும் பழக்கத்தை நாம் செய்ய வேண்டும். பூஜையின் இறுதியினில் இதை செய்து கொள்ளலாம். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாம் பூஜை செய்யக்கூடாது. அதோட நாம் முடிச்சுக்கலாம். இப்படியாக செய்யும் பொழுது கடவுளின் சக்தி அதிகமாகவும் அங்கே ஆகர்ஷணமும் நிறைந்து இருக்கும். தெய்வங்களுக்கும் திருஷ்டி இல்லாமல் பளிச்சென்னு இருக்கும். உங்களுக்கே தெரியும், சில நேரம் பார்த்தீங்கன்னா பூஜை அறை ஒரு இருண்ட மாதிரி இருக்கும், ஒரு பொலிவிழந்து இருக்கும். அப்போ நீங்கள் இதனை செய்து கொண்டால் அந்த தெய்வத்திற்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைத்தது மாதிரி இருக்கும். செய்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.